Welcome, welcome to Tamil Mix Media. In the Kenoda video, Ninga Pakaporade Sri Lankan noodles. Sri Lankan noodles in the Vidya Samanda and the Kunim Nella Melissa Irekum, other than okay, other than an India Murapadi Sayapuran, Mangapola video. Okay, Tanni Nella Kodich to the noodles and Patting and Nella Ekum, other than Dia Pamari Irekum. நீங்கள் விரும்பினால் உடைக்காமல் போடலாம். நான் பிள்ளையும் சாப்பிட்டபடியாக உடைச்சி போடுறேன். அதுக்கு தான் கொஞ்சம் தூளாக வரட்டும்னு சொல்லி நீங்கள் விரும்பினால் உடைக்காமல் போடலாம். இது கரிச்சந்தா நூடுல்ஸ், டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தண்ணியெல்லாம் கொதித்ததுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு, அதாவது அந்த எடுக்கிற நூடுல்ஸின் அளவுக்கு ஏற்ப உப்பு போடணும். நீங்கள் விரும்பினா அளவு தெரியாட்டிக்கு தண்ணியில் தொட்டு பார்த்து அளவை பார்த்து கொள்ளலாம். உப்பின் சுவையை ஓகே, கொஞ்சம் மஞ்சள் தூள் இருந்தால் இந்த நூடுல்ஸுக்கு, வேறு நூடுல்ஸ்கள் செய்யக்க நான் மஞ்சள் தூள் போடுறையில், இது செய்யக்க கொஞ்சம் கலர் வாரத்துக்காக போடுறேன். ஓகே, அனைத்தையும் போட்டு அவிய விட போகிறேன். நான் ஒரு பேக்கெட் அவ்வளவும் போடுறேன், அஞ்சு பேருக்கிட்ட சாப்பிடலாம் அவ்வளவும் போட்டால். ஓகே, நல்லா கொதித்து கொண்டு வரைக்க கொஞ்சம் பட்டர் போட போகிறேன். என்னென்னா இது மெல்லிஸாக இருக்கும், கொஞ்சம் கூடுதலாக ஒட்டும். இது இது சரியான பதத்தில் எடுத்து சரியான முறையில் வடிக்காட்டி அப்படி குழஞ்சு சோறு மாதிரி வந்துடும். ஓகே, அதனால் முட்டை அவியுது கடைசியாக, அது முட்டையோடு சாப்பிட்றதுக்கு இதுக்குள்ளே போட இல்லை நான். ஓகே, நல்ல பிளஸ்ல அவிஞ்சிட்டது. ஓகே, இப்போ இதை வந்து வடிச்செடுக்கணும். அடை போ பண்ணிட்டு ஓகே, ஸ்டீல் கீச். ஓகே, இது இப்படி ஒரு பாத்திரத்தில் உடனே அப்படியே ஊற்றுனா சரி, வடிச்செடுத்துடலாம். ஆவி வருது, நல்ல ஆவி. இப்போ நாங்கள் ஒரு 2 கப் அளவு தண்ணி, பச்சை தண்ணி விட போகிறேன். என்னென்னு சொன்னால் இல்லாட்டிக்கு ஒட்டிடும். என்ன உப்பு சுவை போயிடுமெண்டு நினைக்காதீங்க. மரக்கறிகளுக்கு வந்து உப்புகள் செய்யக்க நூடுல்ஸுக்குன்னு லைட்டாக தூவி எடுக்கலாம். இப்படி தண்ணி ஊற்றாட்டிக்கு கட்டாயம் வந்து ஒட்டிடும் அப்படியே எல்லாம். இந்த நூடுல்ஸ் அப்படி, மற்ற நூடுல்ஸுகள் அப்படி இல்லை. கொஞ்சம் தண்ணி, ஓகே, இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களும், இல்லாட்டிக்கே கட்டாயம் ஒட்டிடும். ஓகே, இப்போ அடுத்த திருப்பி சட்டி முட்டை அவிஞ்சிட்டு அதை எடுத்து வச்சிருவோம். ஓகே, இங்கால அடுத்த சட்டி வச்சிருக்கிறேன். கத்திரிக்காய் கொஞ்சம் தனியாக பொறிச்செடுக்க போகிறேன். மற்ற மரக்கறி வந்து நான் உண்டா செய்ய போகிறேன். ஓகே, இது தனித்தனியாகவும் பொறிச்செடுக்கலாம். நான் இன்றைக்கு செய்ய போகிற முறை இது என்னென்னு சொன்னால் குயிக்காக இப்படி இதை செய்யலாம்ன்றது தான். ஓகே, எண்ணெய் விட்டாச்சு, எண்ணெய் சூடு ஆகிட்டது. வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுன்னா நான் அதை தாளிச்செடுக்க போகிறேன். இங்கால பார்த்தீங்களா, இவ்வளவு மிளகறியை எடுத்து வச்சுருக்கிறேன். கேரட் நல்லா சின்ன நான் வெட்டியிருக்கிறேன். என்னென்னா இது வந்து நூடுல்ஸ் வந்து சரியான மெல்லி சென்ற வழியாக, அதுக்கு இதுதான் இப்படி செய்தால் தான் கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு தான் ஓகே, கத்திரிக்காய், மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு பிரட்டி அதையும் பொறிச்செடுக்க போகிறேன். அதை பொறிச்செடுக்க போகிறேன், மற்றதுகளை வதக்கி எடுக்க போகிறேன். ஓகே, இங்கால இது வதங்கி கொண்டு வந்துட்டது வெங்காயம். ப்ரொக்கோலி, பீன்ஸ், குடமிளகாய், எல்லாமே ஆரோக்கியமான மரக்கறிகள் தான். அதுதான் இதுகளை பொறிக்க இல்லை. நான் என்ன சொன்னால் பொறிச்சா எண்ணெயில் போட்டு அந்த சத்துகள் வந்து இருந்து அதான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே மூடி விட்டு அவிய விட போகிறேன். முதல்ல நான் கேரட்டும் பீன்ஸும் போட்டிருக்கிறேன். என்ன சொன்னால் அது கொஞ்சம் அவிய லேட் ஆகும், அதாவது அதாங்க
இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு, இந்த மரக்கறிக்கு ஏற்றளவு உப்பு தான் போடுறேன். இப்போ மூடி விட போகிறேன். 5 நிமிஷம் மூடி விட்டுட்டு வெளிய நிரப்பில் ஓகே கத்திரிக்காய் கொஞ்சம் பொறிஞ்சிட்டு கொஞ்சம் கருக போதும் அதுக்கு எடுத்துட்டு. ஓகே இப்போ இந்த மரக்கறி கொஞ்சம் அவிஞ்சிட்டுது, அரைப்பதத்துக்கு அவிஞ்சிட்டு, அதுக்கு பிறகு தான் மிச்சம் இந்த ப்ரோக்கோலி குடமிளகாய் போட போகிறேன். கோவாவும் எடுத்து வச்சிருக்கிறேன். அது மரக்கறி இந்த மரக்கறி தான் போட்டு செய்யணும்ன்றது இல்லை, என்ன மரக்கறி இருக்குதோ அதை போட்டு செய்யலாம். இதுக்கு இந்த மரக்கறி தானு சொல்லி இல்லை. ஓகே இப்போ குடமிளகாவையும் போட்டு என்ன ஒரு சாதனை என்றால் இந்த சமையல் செய்யும்போது நானே ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன். அதுதான் கையால் கேமரா வச்சுட்டு ஒற்றை கையால் செய்கிறேன். அதான் கொஞ்சம் செய்ய கொஞ்சம் ஆட்டப்படுது, அதனால் ஓகே வெற்றிகரமாக செய்து முடித்து கொண்டிருக்கிறேன். ப்ரோக்கோலி ஓகே அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு கிளறி என்ன கலந்து விட்டுட்டு ஓகே இப்போவும் முதல் கொஞ்சம் மரக்கறிக்கு கொஞ்சமாக போட்டபடியா உப்பு. இப்போ இந்த மரக்கறியில் சேர்ற அளவுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த உப்புன்ற அளவு நான் ஏன்னு சொல்லலைன்னா நான் எடுக்கிறதுக்கு வந்து போட்டு பார்த்துட்டு என்னென்னா நூடுல்ஸுக்கும் போட்டிருக்கிறேன். நூடுல்ஸ் பிறகு கொஞ்சம் தண்ணியால் கழுவிட்டுக்கிறேன், அதுக்கேற்ற அளவு உப்பு போடுறேன். நீங்கள் எடுக்கிற அளவுக்கேற்ப உப்பு போட்டுக்கிறேன். ஓகே நல்லா அவிஞ்சி வந்துட்டது. திருப்பி இப்போ ஒரு 5 நிமிஷம் விட்டுருப்பேன், மொத்தம் 10 நிமிஷம் தான் இந்த மரக்கறி. என்னென்னா சின்னதாக வட்டினபடியாக உடனே மூடி வடிக்க நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ இதுக்குள்ள ஒரு முட்டை விட போகிறேன். இது அடிஷ்னலாக டேஸ்ட்டுக்கு இது இந்த டெக்னிக். இந்த மரக்கறியோட மரக்கறியில் வந்து இந்த முட்டை பட்டு இருந்தால் ஒரு கிறிஸ்பி டேஸ்ட்டும் ஒரு நல்ல வாசமும் வரும். அதுக்காண்டி தான் நான் ஒரு முட்டை விட போகிறேன். நீங்கள் விரும்பினா முட்டைன்ற அளவாக கூட்டி கொள்ளலாம். இது மரக்கறியில் வந்து முட்டை இருக்கிறதுன்னு தெரியாது, அதே சமயம் ஒரு வாசமும் டேஸ்ட்டும் வரும். அதுக்காகத்தான் இது ஓகே மரக்கறியெல்லாம் ரெடி ஆயிட்டுது. நூடுல்ஸை போடுவோம். கத்திரிக்காய் போட்டு எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்தா சூப்பரான சுவையான நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். ஸோ கொஞ்சம் நேரம் நாங்கள் டைம் செலவிட்டால் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். இப்போ நல்ல ஹெல்த்தி இருந்தாங்க இது நூடுல்ஸில், ஹெல்த்தி இல்லாததுக்கு மரக்கறி சேர்க்கிறபடியாக இது ஹெல்த்தியான உணவாக மாறுது. ஓகே இதுவரைக்கும் என்னுடைய காணொளியை கண்டு ரசித்தவர்களுக்கு நன்றி. இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.